Hello viewers, welcome to our channel Style Yourself. Self French braid hairstyle தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. பட் நிறைய பேர் வந்து ஸ்லோவாக செஞ்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டே கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் எந்த எடிட்டும் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2-3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கை வலிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக வர மாதிரி இருக்கும், நீட்டாக ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்க மாதிரியே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். எனக்கும் வந்து அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் கை வலிச்சது. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சைடில் அந்த செக்ஷன்ஸ் எடுப்பீங்களே, அதை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதிகமான செக்ஷன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஈஸியாக வரும். ஹேர் ஸ்டைல் வந்து சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூட் ஆகுற ஹேர் ஸ்டைல் அப்படின்றனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்னும் ஸ்லோவாக உங்களுக்கு வந்து நான் பர்ஃபெக்டாக வந்து காட்டுறேன். இந்த ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பஃப் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு செக்ஷன் மாதிரி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே வந்து நான் கொஞ்சமாக முன்னாடி முடி எடுத்திருக்கேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் முடி எடுத்துட்டு லைட்டாக சீவி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் 3 செக்ஷன்ஸாக வந்து பிரிக்கிறேன். எப்போதுமே நம்ம பின்னதுக்கு பிரிப்போம் இல்லையா அதே மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிறத சென்டருக்கு கொண்டு வரேன், அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறதையும் வந்து சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து திரும்பியும் ரைட் சைடு இருக்கிறத வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போது சைட்லேருந்து ஒரு செக்ஷன் நான் எடுக்கிறேன், எடுத்துட்டு லைட்டாக வந்து அதை சீவி விட்டுறேன். நம்ம ரைட் சைட்லேருந்து சென்டர் கொண்டு போனோம் இல்லையா, ஸோ அதோடு சேர்த்திடுறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து சென்டருக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு சைட்லேருந்து அதே மாதிரியே அதே அளவுக்கு வந்து நம்ம முடி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து எந்த அளவுக்கு திக்னஸோடு நீங்கள் முடி எடுக்கிறீங்களோ அதோட ஆப்போசிட் சைடும் வந்து அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து முடி எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு ஒரு சிலருக்கு வந்து எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நீட்டாக வரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா லைட்டாக சீவி விட்டு நீங்கள் பின்னுங்க, அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரியே ரைட் சைடு இருக்க முடியும் வந்து நான் சென்டருக்கு கொண்டு வரேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சிட்டே பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ அதே மாதிரியே சைடில் நான் முடி எடுத்துக்கிறேன். அதையும் அந்த சென்டருக்கு நம்ம கொண்டு போன முடி கூட சேர்த்துடுறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம சைட்லேருந்து எடுக்கிற முடி வந்து ஈவனாக வந்து இருக்கணும் ரெண்டு சைடுமே. ஸோ அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு காதுக்கு மேலே வரைக்கும் வந்து ரெண்டு செக்ஷன்ஸாக வந்து நான் எடுத்துக்குவேன், காதுக்கு கீழே வந்து 3 செக்ஷன்ஸாக வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ அதே மாதிரி மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும், எந்த கையில் வந்து முடி இருக்குன்னே நமக்கு தெரியாது செல்ஃபாக பண்ணுறனால. ஸோ 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்துடும். இப்போ நான் காது வரைக்கும் 2 செக்ஷன்ஸாக நான் பிரிச்சிட்டேன். இப்போ காதுக்கு கீழே வந்து 1 செக்ஷன் நான் எடுக்கிறேன். ஸோ இது ரைட் சைட் பண்ண மாதிரி அதே மாதிரி லெஃப்ட் சைடும் வந்து காதுக்கு கீழேருந்து ஒரு சின்ன செக்ஷன் நான் வந்து முடி எடுக்கிறேன். நீங்கள் கையில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்க முடி வந்து நல்லா டைட்டாக இழுத்து விடுங்க, அப்போ தான் வந்து பின்னல் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி சைட்லேருந்து கொஞ்சம் முடி நான் எடுக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க முடியிலையும் நான் சென்டர் கொண்டு வந்துட்டு சைட்லேருந்து கொஞ்சமாக முடி எடுத்து அதோடு சேர்த்திக்கிறேன். மேக்ஸிமம் வந்து சிக்கு இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க, அதிகமாக சிக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து பின்னவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க அப்போ தான் ரொம்ப மெஸ்ஸியாக வராமல் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி வந்து திக்னஸ்ஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சைட்லேருந்து நீங்கள் முடி எடுக்கிறது வந்து எடுத்துக்கணும். பாருங்கள், அவ்வளோதான் நான் லாஸ்ட் இது எடுக்க போகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த மாதிரி டைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய எல்லா முடியும் வந்து நான் சேர்த்து அந்த சென்டருக்கு நான் கொண்டு போகிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க முடியும் வந்து ஃபுல்லாக எல்லா முடியும் சேர்த்து நான் சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்போதும் போல் நம்ம கீழே பின்னிடலாம். இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் அந்த லேயர்ஸ் வந்து இன்னும் நல்லா தெரியும். ரொம்ப டைட்டாக பின்னணுன்றதில்லை. முடி நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. அடர்த்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா டைட்டாகவே பின்னிக்கலாம். கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த பின்னல் வந்து இப்போ கடைசியாக நம்ம ஃபுல்லாக அந்த சைட்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா கீழே வர்ற பின்னல் வந்து கொஞ்சம் லூஸாக பின்னிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ அதை லைட்டாக வந்து அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ சூப்பரான ஃப்ரெஞ்ச் ப்ரைட் ஹேர்ஸ்டைல் வந்து நம்ம வந்து செல்ஃபாக வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். இது ரெண்டு மூணு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்துடும். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரைட் ஹேர் ஸ்டைல் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினிங்கில் கண்டிப்பாக கை வலிக்கும், கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டில் அந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்ததுக்கப்புறமா அதிகமான அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள்.